ஹலோ கைஸ், வெல்கம் டு மெகலக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஹவு டு டெவலப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது ஹவு டு பிகம் எக்யூப்டி இன்ஜினியர் அப்படிங்கிற விஷயம் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த லென்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எக்யூப்டு இன்ஜினியர் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க சூழ்நிலை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்கலனா ஒன்றே சொல்லுவாங்க, யூஆர் வந்து சர்டிஃபைடு இன்ஜினியர், நீங்கள் வந்து எக்யூப்டு இன்ஜினியர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு அலைவாங்க, அவங்கெல்லாம் பார்த்தாவே கடுப்பாகும். இது ரோட்டில் போகிறவங்க சொன்னால் பாருல, நம்ம வாத்தியாரே சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நம்ம ஸ்டாஃபே சொல்லும்போது ரொம்பவே அது ஒரு மாதிரி வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்துலேருந்து வரேன், ஒரு காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் படிச்சுட்டு நானும் ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு வந்து அந்த நாலேஜை நான் வளர்த்துப்பேன், எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது கடைசி ஃபைனல் இயர் படிக்கும்போது எனக்கு ஸ்கில்லே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தகுந்த எனக்கு ஷாக் ஆகுது, என்னடா ஸ்கில்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் 100% மார்க் நிறைய எடுப்பேன், 8.5 GPA எடுப்பேன். ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம கற்று எந்த அளவுக்கு கற்றுக்க விட்டோமோ அதேமாதிரி நம்ம காலேஜஸும் அதே தான் விஷயத்த பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மட்டுமே காரணம் கிடையாது, அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்த வாட்டி யாராவது எக்யூப்டு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும், ஏன்னா நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து டெவலப் பண்ணுறதுங்கிறது நமக்கு முக்கியமான விஷயமா இருந்தாலும், நம்ம லைஃப்பை காப்பாற்றுற ஒரு விஷயமா இருந்தாலும், அதை யார் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் தெளிவாக நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து காலேஜ் தான் அந்த விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதை எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது, பட் வந்து யூஆர் சர்டிஃபைடு இன்ஜினியர் உனக்கு வந்து படிக்க மார்க் இருக்க மாட்டேன் தெரியும், ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சீனியர்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல்டில் இல்லாமல் இருக்காங்க, ஸோ அவங்கள்ட்ட நம்ம கேட்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை தவிர வேறு என்ன பண்ணலாம், ஸ்டாஃப்ட்ட கேட்கலான்னு பார்த்தா, நம்ம ஸ்டாஃப்ட்டு ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டு இருப்போம், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கேட்டிருக்க மாட்டோம், தேர்ட் இயரில் டக்குன்னு ஒரு கேட்கணும்னா ஒரு டவுட்டாக இருக்கும், என்னடா வந்து படிப்பு சார்ந்த விஷயமா கேட்டால், அவங்க வந்து கேட்டால் சொல்லுவாங்க, பட் நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், என்னடா அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட்கட் ப்ளஸ் வந்து நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், தெரிஞ்ச விஷயம்னா பிரச்சனையே இல்லை, பட் வந்து நான் பார்த்து என்னோடய வியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் என்னோடய வியூவை ப்ளஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காகவே சொல்கிறேன், இன்னுமே தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நெட்டில் நான் ஒரு விஷயம் தேட போகிறேன், நான் பிஐடபிள்யூ இன்ஜினியர் ஆகணும், அதான் என்னோடய எய்ம். ஸோ அதே நான் தேட போகிறேன், பிஐடபிள்யூ இன்ஜினியர் ஜாப்ஸ். ஸோ அப்படி போடும்போது எனக்கு ஜாப் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வருது. ஸோ இப்போ கூகுளே வந்து ஜாப்ஸ் லிங்க்டின் மூலமா வந்து ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்லாம் வருது. ஸோ இதுக்குள்ளே நான் போகல. ஸோ அப்படியே கீழே வரேன்னு நமக்கு ஃபேவரட்டான ஒரு naukri.com இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கலாம், உள்ளே போகிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு, நிறைய ஜாப் ரெஃபரன்சஸ்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ பிஐடபிள்யூ டிசைன் இன்ஜினியர், பிஐடபிள்யூனா பாடி அண்ட் ஒயிட் டிசைன் இன்ஜினியர் சொல்லுவோம், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம், அதான் பிஐடபிள்யூ இன்ஜினியர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், இது பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை நான் கிளிக் பண்ணிடுறேன், செகுலார் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட், 2 to 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் போகிறேன், எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, நான் என்ன எடுக்க போகிறேங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இந்த பிஇடபிள்யூ இன்ஜினியர் அப்படிங்கிற ஸ்கில்லுக்கு, இந்த ஒரு ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில் அவன் எதிர்பார்க்குறான், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே கீழே வந்து வச்சுக்கலாம். ஸோ பிஇடபிள்யூ இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கம்பெனி ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃப்ரெஞ்சு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், டெக்ஸ் சட்ட ஆட்டோமோட்டிவ் ரயில்வே ஏரோஸ்பேஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ குளோபல் ப்ரெசன்ஸ் 28 countries இருக்குது, 11,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படி விட்டுருலாம், கம்பெனி லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொசிஷன்னா டிசைன் இன்ஜினியர் பிஐடபிள்யூ, யூஜி என்எக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, யூனிகிராஃபிக்ஸ் என்எக்ஸ் கேட் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ ரெக்யூர்டு ஸ்கில் செட், என்னோட வீ கண் வந்து மொதல் எங்கே வருதுன்னா இந்த விஷயத்தில் மட்டும்தான் வரும். நம்ம சொல்கிறாங்கல்ல எக்யூப்டு இன்ஜினியர், எக்யூப்டு இன்ஜினியர் ஒன்றுமே கிடையாது, இந்த விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எக்யூப்டு இன்ஜினியர் ஆயிடுவோம். ஸோ என்னென்ன கேட்டுருக்காங்க, ஷுட் ஹவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைனிங் பிஇடபிள்யூ பார்ட்ஸ் லைக் ஹூட், ஃபெண்டர், பேக் பேனல், ஃப்ளோர் பேனல், அண்டர் பாடி பேனல் எக்ஸெட்ரா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ செகண்ட் மஸ்ட் ஹவ் ஒர்க்கட் இன் யூஜி என்எக்ஸ் டிசைன் தி பார்ட்ஸ் யூசிங் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் டாலரன்ஸ் ஸ்டாக்அப் ஸ்டடி. ஸோ இந்த விஷயம் தான் கேட்டுருக்காங்க, பிஓஎம் கிரியேஷன் அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் எடுத்துக்காங்க, டிசைன் இன்ஜினியர் ரோலு, டிப்ளமோ அண்ட் மெக்கானிக் எல்லாமே கேட்டுருக்காங்க வச்சுங்களேன். ஸோ இதுதான் என்னோடய விஷயம், நான் இதை தேடியும் வந்தேன். ஸோ இது அப்படியே நான் சர்ச் பண்ணி அப்படியே நான் எழுதி வச்சுப்பேன், இது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஸோ அதேமாரி இன்னொரு ஜாப் ஒன்று பார்க்க போகிறேன், அதை நான் என்னங்கிறது சர்ச் பண்ணுற பாருங்கள்.
ஸோ பிஎட்டபிள்யூ டிசைன் பார்த்தாச்சு. ஸோ அந்த ஸ்கில் செட்டு மட்டும் நான் எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன். நான் பிஎட்டபிள்யூ டிசைன் இன்ஜினியர் ஆகும்னா அந்த ஸ்கில் செட்டை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை மட்டும் நான் தெளிவாக ஒரு நோட்டில் எழுதிட்டு இருந்தேன்னா அதான் ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கிட்டா போதும், நான் எக்யூப் இன்ஜினியர் ஆயிடுவேன். ஸோ அந்த கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆயிடுவேன். ஸோ அடுத்து நான் ஒரு டை டிசைன் வச்சுக்கலாம். டை டிசைன் மெக்கானிக்கில் ஒரு பெரிய ஃபீல்டு, வேஸ்ட் ஃபீல்டான டூல் அண்ட் டை டிசைன். ஸோ அதில் ஒரு ஜாப் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்க கம்பெனியே போயிடும், 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டேன். ஸோ நல்ல கம்பெனி, டை டூல் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் சொல்லிட்டு. ஸோ நம்மளோட என்ன தேவை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூட், அதாவது ஸ்கில் செட், என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்க கேட்குறாங்க, அந்த கம்பெனி போனால் என்னென்ன ஒர்க் அவங்க நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சப்போர்ட் எக்யூப்மெண்ட், டை டவுன் டைம் இன் டைனமிக் ஃபாஸ்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட், ஒர்க் ஆன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஸோ மெயின்டெனன்ஸ் சிஓபி ஆஃப் ஒர்க் ஏரியா, மானிட்டர் எக்யூப்மெண்ட், டை டிசைன், பெர்ஃபார்ம் குவாலிட்டி இன் ரன்னிங் எஃபிஷியன்சி சம் வாட், இதெல்லாமே வந்து இது பேசிக்காக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா. ட்ரபுள் ஷூட்டிங் ஸோ எக்ஸட்ரா. ரெக்யூர்டு கேண்டிடேட் ப்ரொஃபைல் என்ன கேட்டிருக்காங்க, நாலேஜ் ஆஃப் மெக்கானிக்கல் ட்ராயிங் மேல் ப்ரிஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் ட்ரபுள் ஷூட்டிங் நாலேஜ் வேணும், மிஷின் டூல் நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இதான் எனக்கு, நான் எனக்கு அந்த கம்பெனியை நான் போகிறதுக்கு, அந்த கம்பெனின்னு இல்லை அந்த டூல் டிசைன் டை டிசைனுக்கு நான் போனேன்னா இந்தந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்தந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டே வந்தேன்னு வச்சுங்களேன், என் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு எக்யூப்டு இன்ஜின் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துடுவேன். ஸோ நம்ம டிசைன்லேயே போவோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஜினியரிங் போஸ்ட் ஒன்று பார்ப்போம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சர்ச் பண்ணுறேன். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் சர்ச் பண்ணி அது அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வருது நிறைய ஜாப் இது வருது. ஸோ ரஸ்ட் அஜார் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன ஸ்கில் கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கில்லை மட்டும் நம்ம டெவலப் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. மானிட்டர் ஆப்ரேஷன் டு என்ஷூர் தட் மீட் ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட், ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுது அப்படிங்கிற வேணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்னா ஸோ ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சாகணும். ஸோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் கண்ட்ரோல் அது மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அது சப்ஜெக்ட் தெளிவாக படிச்சுட்டா போதும், ஒரு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் ரொம்பவே தெளிவாக பார்த்துங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தெளிவாக திருப்பி சொல்கிறேன், ஒன் டைம் தெளிவாக கேட்டுங்க. ஸோ ஒரு நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன், ஒரு டூல் அண்ட் டை டிசைன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் நான் மெக்கானிக்கல் முடித்து அந்த ஃபீல்டுக்கு போகிறேன். அந்த ஃபீல்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டில் என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற நான் கண்டிப்பாக தெரிஞ்சவனும். அப்படி போகும்போது எனக்கு என்ன திங்கிங் வருதுன்னா, அங்கே உள்ள ஒரு காண்டாக்ட் வேணும், எனக்கு காண்டாக்ட் இல்லையா, சரி ஓகே ரைட் விடு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஜாப் சைட்ஸ் இருக்குது. ஜாப் சைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பேம் இல்லாமல் ஒரு கரெக்டாக நடத்துகிற ஒரு சைட்ஸாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஸோ அதுக்குள்ளேயும் நான் போகல. ஸோ ஜாப் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளை பண்ணுங்க அப்படி நான் சொல்ல வரல. ஸோ அந்த வெப்சைட்டில் போகலாம். வெப்சைட்டில் போயிட்டு அந்த டூல் அண்ட் டை டிசைன் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணும்போது என்னென்ன வருதுன்னா, நிறைய கம்பெனிஸோட ப்ரொஃபைல்ஸ் வருது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸும் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சில கம்பெனிஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கம்பெனி மட்டும் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே போய் என்னோட இந்த டூல் அண்ட் டை டிசைனோட இது ப்ரொஃபைல பார்க்குறேன். ஸோ அவங்க கம்பெனி ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க, அதை என்ன படிச்சுக்கலாம் எல்லாம் வேணாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நான் தெளிவாக படிக்கிறேன். அப்படி படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த கம்பெனியில் நான் பண்ண போகிறேன், அவங்க வந்து என்னென்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து காமன். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்காக வந்து ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதிட்டு வாங்க. இப்போ டூல் அண்ட் டை டிசைனில் இந்த கம்பெனியில் என்னென்ன கேட்குறாங்க, இந்த கம்பெனியில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு ஒரு 10 கம்பெனி நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு காமனாக இருக்க விஷயங்கள் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில கம்பெனிஸில் வந்து ஆல்ரவுண்டராக இருக்க மாதிரி கேட்பாங்க, ஃபாலோ பண்ணுறது நம்மளாக இருக்கும், டிசைன் பண்ணுறது நம்மளாக இருக்கும், அது மாதிரி இருக்கும்போது. ஸோ ஒரு காமனாக ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக ஒரு வியூ கிடச்சிரும். ஸோ ஒரு டூல் அண்ட் டை டிசைன் போகணுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கில் தான் வேணும். ஸோ அந்த ஸ்கில் வேணும்னா நம்ம படிக்கும்போது என்னென்ன விஷயம் கற்றுக்கணும். ஸோ படிக்கும்போது அந்த விஷயம் கற்றுக்கணும்னா நம்ம கிளாஸில் எந்தளவுக்கு அந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழகாக தெளிவாக உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஸோ இதை தான் திருப்பி சொல்கிறேன். ஸோ தெளிவாக இருங்க. ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ஒரு எக்யூப்டு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காதீங்க. நம்ம எக்யூப்டு இன்ஜினியர் ஆகும்னா நம்ம மட்டும் தான் முயற்சி பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டாஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வரைக்கும் போண்டியாக தான் நிற்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அதனால் ஸ்கில் டெவலப் பண்ணால் இன்றைக்கி நீங்கள் என்ன ஃபீல்டு போக போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. என்ன ஃபீல்டுன்னு தெரியாமல் இது மாதிரி சர்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆக போகிறீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கு என்னென்ன தேவை பண்ண போகிறோம், என்னென்ன தேவை வேணும், என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத நான் போட்டிருந்த மாதிரி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இட் மே பி யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு மெக்கலெக்ஸ் அண்ட் ஃபாலோ மெக்கலெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிற்கலாம். டாடா பை.